அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள புவியியல் பகுதியில் உள்ள மிக முக்கியமான வினாக்களை 13ஆவது பகுதியாக காண உள்ளோம். முதல் 12 பகுதிகளை காண டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்க இயலாத வளம் எது? ஆன்சர், நிலக்கரி. செகண்ட் க்வெஸ்சன், கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம் எது? ஆன்சர், ஓத சக்தி. தேர்ட் க்வெஸ்சன், ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் எவை? ஆன்சர், கனிமங்கள். ஃபோர்த் க்வெஸ்சன், புவியிலிருந்து கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், சுரங்கத் தொழில். ஃபிஃப்த் க்வெஸ்சன், இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், கொல்கத்தா. சிக்ஸ்த் க்வெஸ்சன், இந்திய சுரங்கப் பணியகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர், நாக்பூர். செவன்த் க்வெஸ்சன், இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர், ஹைதராபாத். எயித் க்வெஸ்சன், நாட்டின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் 25% உற்பத்தி செய்து முதன்மையான மாநிலமாக திகழ்வது எது? ஆன்சர், ஜார்க்கண்ட் மாநிலம். நைன்த் க்வெஸ்சன், நாட்டின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் 21% உற்பத்தி செய்து 2வது மாநிலமாக திகழ்வது எது? ஆன்சர், ஒடிசா. டென்த் க்வெஸ்சன், மாங்கனீசு கனிமம் என்ன நிறமுடையது? ஆன்சர், வெளிர் சாம்பல் நிறமுடையது. லெவன்த் க்வெஸ்சன், இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர், நாக்பூர். டுவெல்த் க்வெஸ்சன், ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு எத்தனை கிலோ மாங்கனீஸ் தேவைப்படுகிறது? ஆன்சர், 10 கிலோ. தேர்ட்டீன்த் க்வெஸ்சன், உலக அளவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர், 5வது இடத்தை பிடித்துள்ளது. ஃபோர்டீன்த் க்வெஸ்சன், வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? ஆன்சர், தாமிரம். ஃபிஃப்டீன்த் க்வெஸ்சன், தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம் எது? ஆன்சர், ராஜஸ்தான். சிக்ஸ்டீன்த் க்வெஸ்சன், அலுமினியத்தில் காணப்படும் முக்கியமான தாது பொருள் எது? ஆன்சர், ஃபாக்சைட் தாது. செவன்டீன்த் க்வெஸ்சன், என்ஏஎல் சிஓ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் துவங்கப்பட்டது எப்போது? ஆன்சர், 1981 எயிட்டீன்த் க்வெஸ்சன், பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது? ஆன்சர், மைக்கா. நைன்டீன்த் க்வெஸ்சன், மின்காப்பான்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் அலோகம் எது? ஆன்சர், மைக்கா. டுவெண்டீன்த் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் மைக்காவின் தன்மைகளில் தவறானது எது? சரியானது, ஒளிபுகும் தன்மையுடையது, மின்கடத்தா தன்மையுடையது, அதிக மின்னழுத்தத்தை தாங்கக்கூடியது. தவறானது, பல வகையான நிறங்களை கொண்டுள்ளது.